வணக்கம். அமெரிக்காவும் சீனாவும் வளைகுடா நாடுகளுமெல்லாம் ஏராளமான வானுயர்ந்த கட்டிடங்களையும் லக்ஸரி லைஃப் ஸ்டைலையும் கொண்டுள்ள நாடுகளாகும். ஐரோப்பிய நாடுகள் வளர்ச்சியடைந்த நாடுகள் என்றாலும் அங்குள்ள வளர்ச்சி பாரம்பரியத்தை பின்பற்றியுள்ள ஒரு வளர்ச்சியாகும். ஆனால் வளைகுடா நாடுகளிலும் சீனாவிலும் அமெரிக்காவிலுமெல்லாம் அத்தகைய வளர்ச்சியை அல்ல நம்மால் காண முடிகிறது. இந்நிலையில் இந்தியாவின் வளர்ச்சி எத்தகையதாக இருக்கும்? 2050-60களிலெல்லாம் இந்தியாவின் வளர்ச்சி எத்தகையதாக இருக்கும்? அது அனைவருக்கும் ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம்தான். காரணம், நமது நாட்டில் இன்று சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் எல்லாம் சவால் விடும் விதத்தில் வளர்ச்சியடைந்த நகரங்கள் உள்ளன. அதே நேரத்தில் சீனாவின் 50 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த விதத்திலான வளர்ச்சியடையாத பகுதிகளும் நமது நாட்டில் உள்ளன. அதாவது, நமது நாட்டின் வளர்ச்சி என்பது பல்வேறு விதங்களிலானதாக உள்ளது. உதாரணத்திற்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தை எடுத்துக்கொண்டால், அங்கு நொய்டா நகரத்தை போன்ற வளர்ச்சியை அங்குள்ள கிராமப்புறங்களில் காண முடியாது. அதேபோல கர்நாடகாவை எடுத்துக்கொண்டால், பெங்களூரு நகரில் உள்ளதை போன்ற வளர்ச்சி கர்நாடகாவில் உள்ள மற்ற நகரங்களில் காண முடியாது. தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டால், சென்னை நகரின் வளர்ச்சியை மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் போன்ற நகரங்களில் காண முடியாது. கோவாவை எடுத்துக்கொண்டால், அங்குள்ள வளர்ச்சி முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கும். குஜராத்தின் வளர்ச்சி அதிலும் மாறுபட்டதாக இருக்கும். ராஜஸ்தான் மாநிலத்தின் வளர்ச்சி அந்த மாநிலத்தின் பழமையை தக்க வைத்துக் கொண்டுள்ள கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் விதத்திலான வளர்ச்சியாக இருக்கும். அதேபோல காஷ்மீரை எடுத்துக்கொண்டால், அதை ஒரு மினி சுவிட்சர்லாந்து என்று சிறப்பிக்க முடியும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அங்குள்ள வளர்ச்சி இயற்கைக்கு முக்கியத்துவம் அளித்துக் கொண்டுள்ள வளர்ச்சியாக உள்ளது. இவ்வாறு ஒவ்வொரு பகுதி, ஒவ்வொரு மாநிலத்தின் வளர்ச்சியும் வேறுபட்டவையாக இருக்கும். உலகில், அதாவது இந்த பூமியில் உள்ள மொத்தம் 195 நாடுகளும் சுற்றினாலும், அமேசான் காடுகளும் சகாரா பாலைவனமும் உட்பட உள்ள பகுதிகள் உட்பட பூமியின் அனைத்து பகுதிகளுக்கும் பயணப்பட்டால், ஒவ்வொரு பகுதிகளிலுமாக என்னவெல்லாம் காண முடியுமோ அவை அனைத்தையும் இந்தியா என்னும் இந்த உலகின் 7வது பெரிய நாட்டில் காண முடியும். 2050-60களில் இந்தியாவின் வளர்ச்சியில் ஒரு பயணம் மேற்கொண்டால், இந்த நாட்டிற்குள்ளேயே ஒரு சீனாவை, ஒரு அமெரிக்காவை, ஒரு ஐரோப்பாவை காண முடியும். இவ்வாறு உலகின் அனைத்து நாடுகளிலும் என்ன காட்சிகள் காண முடிகிறதோ அவை அனைத்தையும் இந்தியாவில் காண முடியும். நகரங்களையும் கிராமங்களையும், வானுயர்ந்த கட்டிடங்களையும், வளர்ச்சியடைந்த நகரங்களையும், அமேசான் போன்ற காடுகளையும், பாலைவனங்களையும், மலைகளையும், கடல்களையும் என்று எல்லாவித அமைப்புகளையும் இங்கு காண முடியும். காரணம், இந்தியா சீனாவை போன்ற வளர்ச்சியை அடையாது, அமெரிக்காவை போன்ற வளர்ச்சியை அடையாது, ஐரோப்பாவை போன்ற வளர்ச்சியை அடையாது. இந்தியா இந்தியாவாகவே, ஒரு தனிச்சிறப்பு மிக்க நாடாகவே, அந்த நாட்டிற்கான ஒரு வளர்ச்சியாகவே இந்தியாவின் வளர்ச்சி இருக்கும். நம் வளைகுடா நாடுகளை எடுத்துக்கொண்டால், சவுதி, கத்தர், யுஏஇ என்று எல்லா நாடுகளின் வளர்ச்சியும் ஒரே மாதிரியாக இருப்பதை காண முடியும். இங்கு சீனாவை பார்த்துதான் இந்தோனேஷியாவும் பிலிப்பைன்ஸும் எல்லாம் அந்த நாடுகளின் நகரங்களை மேம்படுத்துகிறார்கள். பெரும்பாலான நாடுகள் மற்றொரு நாட்டின் மாதிரியை பின்பற்றும் நாடுகளாக உள்ளன. சீனா அமெரிக்க மாதிரியை பின்பற்றி வளர்ச்சியை கட்டமைத்தது. இவ்வாறு ஒவ்வொரு நாடுகளும் மற்ற நாடுகளின் வளர்ச்சிகளை மாதிரியாக கொள்ளும் போது, இந்தியா அனைத்தையும் உட்கொண்டு அதே நேரம் நமதான ஒரு தனிச்சிறப்பான வளர்ச்சியை அடையவும் செய்யும். எல்லாவித வளர்ச்சியும் இந்த நாட்டில் இருக்கும். ஏழ்மை என்பது சிறிதளவில் இருக்கக்கூடும், மிகச்சிறிய அளவில். அதே நேரம் தனிநபர் வருமானம் 10,000 முதல் 15,000 டாலராக அதிகரிக்கும். மொத்த GDP 30-40 டிரில்லியன் அமெரிக்க டாலராக உயர்ந்திருக்கும். ஆனால் அப்போதும் கூட இந்தியாவின் சில பகுதிகளில் சில விஷயங்கள் சிறிதளவில் இருக்கக்கூடும். அவற்றையெல்லாம் உடனடியாக மாற்றிவிட முடியாது. முழுமையாக காலனிகளும் குடிசைகளும் இல்லாத ஏழ்மை முற்றிலும் இல்லாமல் செய்வதற்கு 2100 கூட ஆகலாம். எனவே இந்தியா வளர்ச்சியடையும். இந்தியா ஒரு பெரிய இராணுவ சக்தியாக வளரும். இந்தியா ஒரு பெரும் பொருளாதார சக்தியாக உயரும். ஆனால் சீனாவையோ அமெரிக்காவையோ போன்ற ஒரு வளர்ச்சியாக அது இருக்காது. இப்போதும் கூட நமது அரசியல்வாதிகள், தமிழகம் வளர்ச்சியடைந்த மாநிலம், கேரளா வளர்ச்சியடைந்த மாநிலம், கர்நாடகா வளர்ச்சியடைந்த மாநிலம் என்று பேசுகிறார்கள். அதே நேரம் வட மாநிலங்கள் பல மோசமான நிலையில் உள்ளன. அப்படித்தான் இந்தியாவின் வளர்ச்சி என்பது வேறுபட்டதாக இருக்கும். இங்கு எல்லா மனிதர்களும் எல்லாவித வாழ்க்கை முறையும் எல்லாவித சூழல்களும் இருக்கவே செய்யும். காரணம், இங்கு நமது நாட்டிற்குள் உள்ள ஒரு மொழியை படிக்காது என்று கூறுவதற்கு பல தலைவர்கள் உள்ள நிலையில், மதுவை குடிக்காதீர்கள் என்று கூறும் தலைவர்கள் எவரும் இல்லை என்னும் நிலையில், அதிசயங்கள் நடந்தால் மட்டுமே அமெரிக்கா போன்றதான வளர்ச்சியாக நமது வளர்ச்சி அமையும். ஆனால் இந்தியா வளர்ச்சியடையும், மிகப்பெரும் வளர்ச்சியடையும், அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். அமெரிக்காவையும் சீனாவையும் எல்லாம் முந்தி இராணுவ வலிமையிலும் பொருளாதார வலிமையிலும் நம்பர் 1 சக்தியாக உருவெடுக்கும். அமெரிக்காவிடமும் சீனாவிடமும் இல்லாத அளவு ஆயுதங்களை இந்தியா தயாரிக்கும். விண்வெளி ஆய்வுத்துறையில் வரும் காலத்தில் நாசாவையே முந்தி நமது இஸ்ரோ குதித்துயரக்கூடும். சீனா மற்ற நாடுகளின் விண்வெளி நிறுவனங்கள் எல்லாம் ஒரு விஷயமே அல்ல என்ற விதத்திலான வளர்ச்சியை இஸ்ரோ அடையக்கூடும். விண்வெளி பயணத்திலும், மற்ற கோள்களின் காலனிகள் அமைக்கும் விஷயத்திலும் எல்லாம் இந்தியா மற்ற நாடுகளை வியப்பிற்குள்ளாக்கும் விதத்திலான வளர்ச்சியை அடையக்கூடும். அதெல்லாம் நடக்கும் போதும் இந்தியாவில் பல பகுதிகளில் மெதுவாகவே வளர்ச்சி ஏற்படும்.
அதிவேகத்தில் வளர்ச்சியடைய டெவலப் ஆக வாய்ப்புள்ள பகுதிகளாக தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், கோவா, மகாராஷ்டிரா, குஜராத், உத்தரப்பிரதேஷ், கேரளா, ராஜஸ்தான், பஞ்சாப் போன்ற மாநிலங்களை கூறலாம். இந்த கூட்டத்தில் நமது தமிழ்நாடும் வளர்ச்சியடையும், யாரும் அது குறித்து கவலை கொள்ள தேவையில்லை. திராவிட மாடல் ஆட்சி நடந்தாலும் வளர்ச்சியடையும், இந்திய மாடல் ஆட்சி நடந்தாலும் வளர்ச்சியடையும், இந்திய திராவிட மாடல் ஆட்சி நடந்தாலும் வளர்ச்சியடையும், தமிழ் மாடல் ஆட்சி நடந்தாலும் கூட வளர்ச்சியடையும் நமது மாநிலம். என்ன ஒன்று, இந்த தமிழகத்தின் ஒரு குறிப்பிட்ட சதவிகித மக்களை, குறிப்பாக இளைஞர்களை குடிகாரர்களாக்கி அவர்களின் அறிவை மழுகச் செய்து அப்படிப்பட்ட ஒரு பெரும் சமூகத்தை உருவாக்கி தமிழன் என்றாலே என்னவெல்லாம் நமது தனிச்சிறப்புகளாக கருதுகிறோமோ அந்த மானம், மரியாதை, வீரம், விவேகம், அறிவுத்திறன் என்று அத்தனை நற்குணங்களையும் அழித்து நமது வரலாற்றுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் இல்லாத விதத்தில் நமது இனத்தையே மாற்றி விடுவார்கள் இனியும் இந்த மது கலாச்சாரம் தொடர்ந்தால். அவ்வாறு இந்தியா பெரும் வளர்ச்சி அடைந்திருக்கும் அப்போதும் சில பின்தங்கிய நிலையில் இருக்கும். அதாவது இந்த இடங்களுக்கு நிகரான டெவலப்மெண்ட் நடந்திருக்காது. உதாரணத்திற்கு உத்தரப்பிரதேசை எடுத்துக்கொண்டால் அந்த மாநிலத்தின் ஒரு பகுதி பெரும் வளர்ச்சியடையும், அதே நேரம் மற்றொரு பகுதி வளர்ச்சியடைய சிறிது காலம் காத்திருக்க வேண்டி வரும். அதையும் விட மோசமான நிலை உள்ளது பீகாரில். பீகாரில் வளர்ச்சி ஏற்படுவதென்பது மிகவும் கடினமான ஒன்றாகும். எனவே பீகாரில் ஏராளமான மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். அதேபோல மேற்கு வங்கம் இன்றைய காலத்தில் எதிர்பார்க்க முடியாத நிலையில் உள்ளது. ஒரு கட்டத்தில் மேற்கு வங்கம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்தது, ஆனால் இப்போது சற்று மந்தமான நிலையில் உள்ளது என்பதுதான் உண்மை. மத்திய அரசோடு இணக்கமான உறவை தொடர்ந்து திட்டங்கள் பெற்றிருந்தால் நல்ல வாய்ப்புள்ள ஒரு மாநிலமாக இருந்தது மேற்கு வங்கம். அவ்வாறு சில மாநிலங்கள் இந்தியாவில் அப்போதும் வளர்ச்சி விஷயத்தில் மிதமான வேகத்தை கொண்டிருக்க வாய்ப்புள்ளது. தெலங்கானா, ஆந்திர பிரதேஷ், ஒடிசா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்களிலெல்லாம் பல பகுதிகளில் மெதுவாக மட்டுமே வளர்ச்சி சாத்தியப்படும். மக்களின் மனநிலையும் மாறினால் மட்டுமே வளர்ச்சி சாத்தியமாகும். உதாரணத்திற்கு அரசு ஒரு திட்டத்தை தொடங்கி ஒரு பார்க் அமைப்பதாக வைத்துக் கொள்வோம். அந்த பார்க்கை மக்கள் பயன்படுத்தும் விதத்தை பொறுத்துதான் வளர்ச்சி தென்படும். துபாயிலோ சிங்கப்பூரிலோ ஒரு போக்குவரத்து பேருந்துகளில் எது புதிய பேருந்து, எது பத்தாண்டுகள் ஓடிய பேருந்து என்று கூற முடியாது. அந்த அளவுக்கு சுத்தமாக பராமரிக்கப்படும், மக்கள் அந்த அளவு நாகரிகமாக பயன்படுத்துவார்கள். ஆனால் நமது நாட்டில் ஒரு நாள் ஓடிய பேருந்தின் நிலையை பார்த்தாலே மிக மோசமாக இருக்கும். காரணம், இங்கு நம்மவர்கள் அதற்குள்ளாகவே துப்புவார்கள், அதற்குள் அவர்களின் பெயர்களை பொறிப்பார்கள். துபாயில் பொது போக்குவரத்தை பயன்படுத்துவதில் நிச்சயமாக 50% பேர் இந்தியர்களாகத்தான் இருப்பார்கள். ஆனால் அங்கு இவ்வாறு செய்வதில்லை. காரணம், அங்கு சட்டத்திட்டங்கள் கடுமையாக உள்ளது. அதே நபர் இங்கு மிக சாதாரணமாக அசுத்தம் செய்வார். ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் வரை கூட எச்சில் துப்ப முடியாமல் நடந்த ஒரு நபர் நமது நாட்டில் இருந்த இடத்திலேயே துப்புவார். அங்கு குளிர்பானத்தை குடித்துவிட்டு அந்த டின்னை அல்லது கையில் உள்ள குப்பையை தேடி தேடி குப்பை தொட்டியில் போடும் அதே நபர் இங்கு பூங்காவில் அழகாக பூத்து குழுங்கும் செடியின் மீது போடுவார். காரணம், இங்கு அவ்வாறு செய்யும் செருக்குதான் நமது அடையாளம் என்று கருதுகிறோம். மற்ற நாடுகளில் அவ்வாறு செருக்கை காட்டினால் கதை வேறாக இருக்கும். எனவே அரசுகள் என்னதான் வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்தாலும் அதில் மக்களின் மனநிலையும் செயல்பாடும் வகிக்கும் பங்குதான் அந்த வளர்ச்சியை பிரதிபலிக்கும். நவீன கழிப்பறை வசதிகளை பொது இடங்களில் ஏற்படுத்திவிட்டு அதை பயன்படுத்தும் முறை சரியாக இல்லாவிட்டால் என்ன பயன்? யாரோ ஒரு வெளிநாட்டவர் பார்த்தால் இந்தியா இன்னும் வளர்ச்சியடையவில்லை என்றுதான் கூறுவார். வளர்ச்சி என்பது கட்டிடங்கள், கட்டமைப்புகள், தொழில்நுட்பத்தை உட்படுத்துவது மட்டுமல்ல, அதை பயன்படுத்தும் முறையும் உட்பட்டதுதான் வளர்ச்சி. நாம் இன்னும் கூட காவல்துறை மாஸ்க் அணிய சொல்லும் போது முதலமைச்சருக்கு கொரோனா வராதா என்று கேள்வி கேட்கும் மனப்பக்குவத்தில் தான் உள்ளோம். கோவிட் லாக்டவுன் நேரத்தில் இந்த வகை காணொலிகளை பார்த்திருப்பீர்கள். இங்கு எத்தனை இடங்களில் கழிப்பறைகள் கட்டியிருந்தாலும் பொது இடங்களில் வெளியில் சிறுநீர் கழிப்பதை ஏதோ சாதனையாக கருதுகிறோம் நாம். எத்தனை மரங்களும் செடிகளும் மறைவான இடங்களும் இருந்தாலும் சாலை ஓரங்களில் வெட்ட வெளியில் நின்று சிறுநீர் கழிப்பதை நாகரீகமாக கொண்டுள்ளோம், வழக்கமாக கொண்டுள்ளோம். இந்த விஷயத்தில் பாமரர் படித்தவர் என்று எந்த வேறுபாடும் இல்லை. எல்லா புலிகளும் இதைத்தான் செய்கிறார்கள். எனவே வளர்ச்சி என்பது வானுயர்ந்த கட்டிடங்களிலும், அழகான பார்க்குகளிலும், சிறந்த சாலைகளிலும் மட்டும் இல்லை. மனித வாழ்க்கையிலும், மனிதர்களின் செயல்களிலும், ஒழுக்கத்திலும், ஆரோக்கியத்திலும், ஏன் ஆடை விஷயத்தில் கூட பிரதிபலிப்பதுதான் வளர்ச்சியாகும். அத்தகைய மாற்றங்கள் ஏற்படும் போது மட்டுமே ஒரு நாட்டை வளர்ச்சியடைந்த நாடு என்று கூற முடியும். இங்கு நாம் 1 நிமிடத்தில் 100, 200 வாகனங்கள் கடந்து செல்லும் ஓரிடத்தில் நின்று சிறுநீர் கழிக்கிறோம், அதை பெரிதாக நினைக்கிறோம். எனவே நமது நாடு வளர்ச்சியடைந்த ஒரு நாடு என்று கூறுவதற்கு இன்னும் காத்திருக்க வேண்டும் நாம். காரணம், இன்றைய சூழலில் இன்றைய தலைமுறையினர் உடனடியாக மாற வாய்ப்பே இல்லை. இங்கு சில பொய்யான விஷயங்கள் விதைக்கப்பட்டுள்ளன, சில சிந்தனைகள் பரப்பப்பட்டுள்ளன, சில விஷயங்கள் நம்ப வைக்கப்பட்டுள்ளன. நாம் அனைவருமே அதன் பாகமாக உள்ளோம். சாலையில் செல்லும் போது ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை திறந்து பிஸ்கட்டுகளை உண்டுவிட்டு
அந்த உரையை சாலையில் போடக்கூடாது, சாலையில் துப்பக்கூடாது, சாலையோரத்தில் வெட்ட வழியில் சிறுநீர் கழிக்கக்கூடாது, சாலையோரத்தில் அமர்ந்து மது அருந்தக்கூடாது என்று நாம் யாரும் சிந்திப்பதில்லை. அதனால் நமது நாட்டிற்கு ஒரு வெளிநாட்டவர் வருகிறார் என்றால் அவர் அமெரிக்காவிற்கோ சீனாவிற்கோ சிங்கப்பூருக்கோ செல்லும் போது கிடைக்கும் அனுபவம் திருப்தி இங்கு அவருக்கு கிடைக்காது. இங்கு ஏதேனும் பேருந்து நிலையத்தில் உள்ளவையோ அல்லது பொது கழிவறைக்குள்ளோ சென்று பார்த்தாரானால் நிச்சயம் அவர் முற்றிலும் மாறுபட்ட அனுபவத்தை பெறுவார். இவற்றில் எல்லாம் மாற்றங்கள் ஏற்படும். மீண்டும் நாம் கூறுகிறோம், அமெரிக்காவை போலவோ சீனாவை போலவோ நமது வளர்ச்சி கண்ணடைத்து திறக்கும் நேரத்தில் சாத்தியப்படாது. சீனாவில் இத்தகைய மாற்றங்கள் ஏற்பட காரணம் எல்லா விஷயங்களையுமே அவர்கள் மக்களிடம் திணித்தார்கள் என்பதுதான். அவர்கள் கட்டாயமாக திணித்த கல்வி முறை ஒழுக்க நெறிகள் எல்லாம் காரணமாகும். அங்கு ஒழுக்கம் தவறி நடப்பவர்களை பிடித்து சென்று சீர்திருத்த மையங்களில் பயிற்சி அளிப்பார்கள். அங்கு அவர்கள் சீன கம்யூனிசம் என்ன, சீனாவில் ஒரு குடிமகனாக எவ்வாறு சிந்திக்க வேண்டும், எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று எல்லா விஷயங்களையும் கற்பித்து அவர்கள் அந்த தகுதியை அடையும் போதே வெளியில் விடப்படுவார்கள். அங்கிருந்து வெளியேறும் எவரும் தவறு செய்ய மாட்டார்கள். அதோடு ஒரு திறன்மிக்க தொழிலாளியாக வெளியேறுவார்கள். அதனால் தான் அங்கு குற்ற செயல்கள் குறைவாக உள்ளது, குற்றம் புரிபவர்களின் எண்ணிக்கை மிக குறைவாக உள்ளது. சீனா அதனை கட்டாயப்படுத்தி செய்கிறது, மக்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்விக்கிறது. ஆனால் ஜனநாயக நாடுகளில் திணிக்கும் நடவடிக்கைகள் நடக்காது. இங்கு மனித உரிமைகள், நீதிமன்றங்கள் என்று பல விஷயங்கள் உள்ளன. சீனாவில் அரசு ஒரு முடிவை எடுத்தால் எடுத்ததுதான், ஒரு செயலை செய்தால் செய்ததுதான். அங்கு எந்த ஒரு மனித உரிமை விஷயங்களும் எடுபடாது. இங்கு அப்படியல்ல விஷயங்கள். அங்குள்ளதை போல எந்த ஒரு விஷயத்தையும் இங்கு நடைமுறைப்படுத்துவது அவ்வளவு சுலபமான வேலையல்ல. அதனால் அத்தகைய மாற்றங்கள் ஏற்பட நாம் பொறுமை காக்க வேண்டும். காரணம், இங்கு மக்களின் மனங்களில் மாற்றம் ஏற்பட்டால் மட்டுமே அது சாத்தியப்படும். ஆனால் இந்தியா டெவலப் ஆகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நாடு இப்போது நடைமுறைப்படுத்தும் ஏராளமான வளர்ச்சி திட்டங்கள் உள்ளன. இந்தியாவில் வலிமையான மனித சக்தி உள்ளது. இவற்றின் பலன் இன்று இரவே நமக்கு கிடைப்பதல்ல, சில ஆண்டுகளாகும், சில விஷயங்களில் பல ஆண்டுகளும் ஆகக்கூடும். மிகப்பெரிய பாலங்கள், சாலைகள், ரயில்வே வசதிகள் புதிதாக உருவாக்கப்பட்டால் அவற்றின் பலன் இன்றே கிடைக்காது. அவற்றை உருவாக்கி அதிலிருந்து சில ஆண்டுகளுக்கு பிறகுதான் பலன் கிடைக்க தொடங்கும். காரணம், நல்ல சாலை வசதியும் மற்ற போக்குவரத்து வசதிகளும் உட்கட்டமைப்பும் இருந்தால்தான் முதலீட்டாளர்கள் வருவார்கள். அப்படி முதலீடுகள் பெருமளவில் செய்யப்படும் போது இந்த அனைத்தின் பலனும் நமக்கு கிடைக்க தொடங்கும். வாஜ்பாய் அவர்கள் காலத்தில் தேசிய நெடுஞ்சாலைகள் திட்டம் வந்தபோது யாருக்கும் தெரியாது அவற்றின் பலன் என்னவாக இருக்கும் என்று. எதிர்த்தவர்களும் உள்ளார்கள், குறை கூறியவர்கள் உள்ளார்கள். ஆனால் இன்று அதன் பலனை கிட்டத்தட்ட அனைத்து மக்களுமே உணர்ந்துள்ளார்கள். ஒரு காலத்தில் மதுரையில் இருந்து சென்னைக்கு பேருந்தில் சென்றால் 10-11 மணி நேரங்கள் ஆனது. ஏன், சில நேரங்களில் 12 மணி நேரம் கூட ஆகியிருந்தது. ஆனால் இன்று 5.5 மணி நேரத்தில் பேருந்தில் செல்ல முடிகிறது என்னும்போது அந்த சாலைகளின் மதிப்பு என்ன, பயன் என்னவென்று அனைவருக்கும் தெரிகிறது. இது அனைவருக்கும் எளிதாக புரிய வேண்டும் என்பதற்காக பேருந்து பயணத்தை குறிப்பிடுகிறோம். ஆனால் பல்வேறு விதங்களில் பலனளிப்பதாக அமைந்துள்ளது தேசிய நெடுஞ்சாலைகள். இதே சரக்கு போக்குவரத்தை எடுத்துக்கொண்டாலும் முன்பு ஒரு நாளில் சென்னையிலிருந்து மதுரைக்கோ, மதுரையிலிருந்து சென்னைக்கோ சென்ற சரக்கின் இரு மடங்கு அல்லது பல மடங்கு அதிக சரக்குகளை இப்போது கையாள முடியும். விரைவான சரக்கு போக்குவரத்து இருப்பதால் அதிக நிறுவனங்கள் வரும், அதிக தொழில்கள் தொடங்கப்படும், அதன் மூலம் பொருளாதாரம் மேம்படும். அதேபோல இங்கு வெறுப்பு அரசியல் மனோபாவத்திற்கு பழகி போனவர்கள் இங்கு பெரிய சிலைகள் அமைக்கப்படுவதை ஒரு குறையாக கூறுவார்கள், பரிகசிப்பார்கள். ஆனால் அவர்கள் சிலைகளை அமைப்பார்கள். துபாயில் சென்று உலகிலேயே உயரமான கட்டிடத்தை வாய்ப்பிழந்து வேடிக்கை பார்த்துவிட்டு வருவார்கள். ஆனால் இந்தியாவில் உலகிலேயே உயரமான சிலை அமைக்கப்பட்டால் அதை பரிகாசம் செய்வார்கள். பறவைகள் எச்சமிடுவதற்காக உருவாக்கப்பட்ட சிலைகள் என்று கேலி பேசுவார்கள். 3000 கோடி ரூபாய் செலவு செய்து ஒரு சிலை அமைக்கப்பட வேண்டிய அவசியம் உள்ளதா என்ற கேள்வியை ஒரு நியாயமான கேள்வியாக எடுத்துக்கொண்டாலும் அந்த சிலை அமைக்கப்படுவது ஊழல் இல்லாமல் நடந்தால் நிச்சயம் அது காலகாலத்திற்கும் வருமானத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒன்று என்பதில் மாற்று கருத்தில்லை. உதாரணத்திற்கு தாஜ்மஹாலை எடுத்துக்கொண்டாலும் ஷாஜகான் தாஜ்மஹாலை கட்டிய போது அவரது மகன் அவுரங்கசீப் அதை எதிர்த்துள்ளார். தாஜ்மஹால் மட்டுமல்ல, பின்னரும் அது போன்ற கட்டிடங்களை கட்ட வாய்ப்புள்ளது, அதன் மூலம் பெரும் பொருளாதார இழப்புகள் ஏற்படும் என்று புரிந்து கொண்டுதான் அவுரங்கசீப் அவரது சிறையில் அடைத்துவிட்டு அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளார். நிச்சயமாக தாஜ்மஹால் போன்ற கட்டுமானங்கள் அன்று அவர்களது சாம்ராஜ்யத்திற்கு பெரும் தீமைகளை ஏற்படுத்தி இருந்தன என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். ஆனால் இன்று இந்தியாவின் மிக முக்கியமான சுற்றுலா தலங்களில் ஒன்றாக உள்ளது அதே தாஜ்மஹால். உலகில் 7 அதிசயங்களில் ஒன்றாகவும் உள்ளது தாஜ்மஹால். எனவே இன்று இவ்வளவு பணம் செலவிட்டு சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு ஒரு சிலை அமைத்துள்ளார்களே என்று ஆதங்கப்படுவதை விட அது நாளை பெருமளவிலான வருமானத்தை ஈட்டித்தரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நமது உட்கட்டமை
அமைப்புகள் மேம்பட்டு நல்ல சாலைகளும் விமான நிலையங்களும் நெரிசல் குறைவான சாலைகள் சுத்தம் நிலவும் ரயில்கள் பேருந்துகள் வளர்ச்சியடைந்த நகரங்கள் கிராமங்கள் தேவைக்கு அதிகமான மின்சார உற்பத்தி இணைய வசதி வாழ்க்கை தரம் நல்ல ரிசார்ட்டுகள் ஹோட்டல்கள் எல்லாம் இந்தியாவில் ஏற்படும் போது இயல்பாகவே வெளிநாட்டவர்கள் அதிக அளவில் வருவார்கள் அப்படி அவர்கள் வரும்போது இங்கு கூறிய வசதிகளை காணவா வருகிறார்கள் இல்லை அவர்கள் இங்கு வருவதற்கு சுற்றுலா தலங்கள் இருக்க வேண்டும் அப்படி ஒரு சுற்றுலா இலக்கை அவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டுமானால் அதில் ஏதேனும் ஒரு தனித்தன்மை இருக்க வேண்டும் ஒரு புகைப்படம் எடுத்து அவரது இன்ஸ்டாகிராமில் பதிவிடுகிறார் என்றால் அந்த கேப்ஷனில் அவர் இது உலகின் முதலாவது அல்லது இரண்டாவது என்றோ அல்லது உலகிலேயே இதில்தான் இங்குதான் இதுதான் என்று குறிப்பிடும்படியான ஒரு தனித்தன்மை இருக்க வேண்டும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் சிலையை பார்க்க இன்று வரும் ஒரு வெளிநாட்டவர் நான் இப்போது உலகின் மிகவும் உயரமான சிலையின் முன் நிற்கிறேன் என்று பதிவிடுவார் அதை நிச்சயம் அவர் பெருமையாக நான் உலகின் மிக உயரமான சிலையை பார்த்துவிட்டு இங்கு நின்று இந்த புகைப்படத்தை எடுக்கிறேன் என்று பதிவிடுவார் எந்த நாட்டிலும் ஒரு பரீட்சை உலகிலேயே உயரமான சிலை எங்குள்ளது என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தால் அவர்கள் பதிலாக இந்தியா என்று எழுதுவார்கள் எனவே நமக்கான நம்முடையதான ஏதேனும் அடையாளங்களை பல துறைகளிலும் நாம் உருவாக்க வேண்டும் உலகின் மிக உயரமான பாலம் உயரமான கட்டிடம் இவ்வாறு உருவாக்கப்படும் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு அடையாளங்களை பெறத்தான் துபாயில் இதனால் புர்ஜ் கலிஃபா கட்டிடம் இவ்வளவு உயரத்தில் கட்டப்பட்டுள்ளது காரணம் அவர்கள் உலகிலேயே பெரிய கட்டிடம் அவர்களது நாட்டில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் இது எல்லா நாடுகளும் விரும்பக்கூடிய விஷயம்தான் சுற்றுலாத்துறைக்கு இதுபோன்ற கட்டுமானங்கள் தேவையுமாகிறது ஒருமுறை முதலீடாகும் இத்தகைய கட்டுமானங்கள் பின்னர் பராமரிப்பு செலவுகள் மட்டும்தான் எனவே இத்தகைய கட்டுமானங்கள் ஒவ்வொரு நோக்கத்திற்காக உருவாக்கப்படுகின்றன இந்தியாவின் ஒருமைப்பாட்டிற்கு அடையாளமாக உள்ள சிலை வருங்காலத்தில் பொருளாதாரத்தையும் ஈட்டித்தரும் என்பதுதான் உண்மை அந்த சுற்றுலா தளத்தை சுற்றிலும் ஏராளமான தொழில்கள் உருவாகும் அதன் மூலம் ஏராளமான மக்களின் வாழ்க்கை தரம் மாறும் இவ்வாறு ஒரு நாட்டை மேம்படுத்தி கொண்டு வர வேண்டும் அதற்கான பொறுப்பு அரசுக்கு மட்டுமல்ல மக்களாகிய நமக்கும் உள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்று இந்தியாவில் நடந்து வரும் வளர்ச்சி திட்டங்கள் அனைத்துமே எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு செயல்படுத்தப்படுகின்றன இந்தியா சீராக வளர்ச்சியடையும் இனி வரும் காலத்தில் முதலீடு செய்ய தகுதியான நாடு இந்தியாதான் என்று உலக நாடுகளும் நிறுவனங்களும் எல்லாம் இங்கு வருகின்றார்கள் அப்படி உள்ள நிலையில் நமது மக்கள் நமது நாட்டில் தாராளமாக முதலீடுகளை செய்யலாம் தொழில்களை தொடங்கலாம் இந்தியா நிச்சயம் உலகின் முதல்நிலை நாடாக வளர்ச்சியடையும் ராணுவ வலிமையிலும் பொருளாதார வலிமையிலும் மற்ற பல துறைகளிலும் முன்னேறி உலக சக்திகளுக்கெல்லாம் மேலான சக்தியாக உருவெடுக்கும் அதற்கு நம்மாலான பங்களிப்பை நல்க வேண்டியது நமது கடமையாகும்